எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, எந்த விஷயத்திலிருந்து சொல்றது? உங்களில் பல பேரை நான் நேரில் மீட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா, கேட்க நினைக்கிறத கேட்க வேண்டியதை கேட்கிற இடத்துல கேட்கறதுன்னு இல்லை, அதை பற்றி பேசக்கூட முடியாம அனாத நிலையில அவள நிலையில நிக்கிற இந்த சமுதாயத்துல நீ ஒருத்தனா, அப்ப நம்ம கண்டிப்பா மீட் பண்ணிருக்கோம். 10 வருஷம் கனவு, 5 வருஷம் உழைப்ப முதலீடா வச்சு 2015 செப்டம்பர் மாசம் சென்னையில வந்து இறங்குற, அதே வருஷம் டிசம்பர் மாசம் மழை, எங்க பார்த்தாலும் தண்ணி, ஜனங்களா கொத்து கொட்டா கொத்து கொத்தா அலையறாங்க, அல்லாடுறாங்க, திணறாங்க. ஒரு வாட்டர் பாயிண்ட் 20 ரூபா, ஒரு வாழைப்பழம் 50 ரூபா, 6 லிட்டர் பால் பாக்கெட் பிளாக்ல 100 ரூபா, குடிக்கிற தண்ணி குளிக்கிற தண்ணி ஏன் கழுவுற தண்ணி முதல் கொண்டு சாக்கடை கலக்குது. இந்த லட்சத்துல 258 கோடி வெள்ள நிவாரண நிதியா சேருது, 258 கோடி. அதுல இருந்து 10 பைசா பாதிக்கப்பட்டவனுக்கு வந்து சேரல, வந்து சேர்ந்தது. அடுத்த நாள் ஒரு வேன் வந்தது, அந்த வேன்ல இருந்து எனதருமை வாக்காளர் பெருமக்களே அப்படின்னு ஒரு குரலும் வந்தது. சுத்தி நின்ன எங்க கண்ணில் தண்ணி தானா வந்தது. இறந்தவங்களை பத்தி விமர்சிக்கிறது தமிழ மரபுலையே கிடையாது, ஆனா அதே சமயம் அவங்க எப்படி செத்தாங்கன்னு கேட்டா எங்க கிட்ட விடையும் கிடையாது. நல்லா பழகினவனுங்கள டே மச்சான் அவனை கொன்றுவோண்டா அப்படின்னு மிரட்டினாலே கொலை முயற்சி வழக்கு பாயுது. இங்க திருமண பக்கம்லாம் டிவி சேனல் கொலை பண்ணிட்டாங்க கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்றானுங்க, அத பத்தி கேஸ் எடுக்க ஒரு நாதி கிடையாது. சரி விடுங்க, இந்த வருஷம் 10 ஓட 11 அத்தோடு இது ஒன்னா போயிடும். 7 நாள் கழிச்சு மழை தண்ணி வடிஞ்சது, தானா வந்தது, தானா போச்சு வடிஞ்சது. ரோடு முழுக்க தெரு முழுக்க செத்து போன மீனுங்க குவியல் குவியலா இருந்தது. மழை தண்ணியில எப்படி மீன் வரும், எப்படி வந்தது தெரியுமா? அம்மா சொன்னாங்கன்னு ஒரு தடவை, ஆயா சொன்னாங்கன்னு ஒரு தடவை, அமைச்சர் சொன்னாங்கன்னு ஒரு தடவை, 7 தடவை நடு ராத்துல ஏரிய திறந்து விட்டா அப்படிதானா இருக்கும். இந்த அரசாங்கத்தோட அலட்சியத்தினாலையும் அறிவின்மையாலையும் ஆயிரக்கணக்கான ஜனங்க நடு ராத்தில அலர்ந்தாங்க. இதுல இருந்தெல்லாம் மீண்டு வந்து செத்து பொழைச்சு உசுர கையில பிடிச்சி சொந்த ஊர்ல வந்து நின்னா 500,000 தடை செல்லாது. 2016 நவம்பர் 8 அறிவிப்பு, 2016 நவம்பர் 8 அறிவிப்பு, 2016 நவம்பர் 10 எங்க அம்மா இறக்குறாங்க. 1.5 வருஷம் ட்ரீட்மெண்ட்ல இருந்தவங்க தான் சாக போறோன்னு தெரிஞ்சு தன்னோட சாவு முதலுக்காக சேர்த்து வச்ச பணம் செல்லாது. பணத்தை நடு வீட்டுல வச்சுட்டு கேவலம் பணத்துக்காக நடு தெருல நின்னடா. எத்தனை பேங்க் வாசப்படி, எத்தனை ஏடிஎம் வாசப்படி. நான் சம்பாதிச்சு சேர்த்து வச்சு பேங்க்ல போட்டிருந்த பணத்தை என்னால எடுக்க முடியல. நான் வச்சிருந்த பணம் சுடுகாட்டுல கூட செல்லலடா, சுடுகாட்டுல கூட செல்லல. அந்த நேரத்துல தெரிஞ்சவன் தெரியாதவன் ஆகிறவன் ஆகாதவன் கூட பார்க்காம தாங்கிட்ட இருந்த 50 100 நல்லா சேர்த்து போட்டு என்கிட்ட கொடுத்தானுங்க. அந்த பணத்தை வச்சு தான் எங்கள் அம்மாவை அடக்கம் பண்ணேன். இந்த நேரத்தில் அந்த நல்லுள்ளம் கொண்ட நல்லவர்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கம், நன்றி, தேங்க்ஸ். இப்போ ஜிஎஸ்டி, ஒரே நாடு ஒரே வரி, தக்காளி வாழ்றதுக்கு தானே எங்களுக்கு இல்லை வழி, எங்கேயுமே இல்லை வழி. 76 ரூபாய்க்கு வாங்கின ஒரு மெடிசினோட விலை இன்னைக்கு 126 ரூபா.
ஜிஎஸ்டிக்கு சம்பந்தம் இல்லாத பொருளையும் வெளியேற்றோம், தேட வரி போட்டாங்கிறான். இப்படி தொட்டதுக்கெல்லாம் வரி வரி வரி. ஒரு இன்ஜினியரிங் படிச்சவன் வேலை கிடைக்காம நாய் மாதிரி அலையறான், கம்பெனி கம்பெனியா ஏறான் இறங்குறான். அப்படியே கிடைச்சாலும் 5000 6000 சம்பளம். ரைட், சரிப்பா வேற வழி இல்லை, அவனு வேலைக்கு சேர்ந்துடுறான். காலப்போகல ஒரு பொண்ணை பார்க்கறான், கல்யாணம் பண்ணிக்கிறான், ஒரு சூழ்நிலை குழந்தையும் பத்திக்கிறோம், உன் குடும்பஸ்தன் ஆயிரம். அந்த வருமானத்தை வச்சுட்டு வாழ்க்கையை ஓட்டுறதே கஷ்டம். அது எப்படா அவன் உனக்கு வரியை கட்டுவான், எப்படி கட்டுவான் வரி? தொட்டதுக்கெல்லாம் வரி, சரி இருக்கட்டும், தப்பு இல்லை, உங்கள் போக்குக்கே வருவோம். இப்படி நீங்கள் 8%, 18%, 28%, 48%, 58%, ஒரு நாள் 98%ல் வந்து நிற்பீங்க. ஆனால் நாங்கள் எந்த கேள்வியும் கேட்காம வாயை மூடிட்டு வலிய மட்டும் கட்டணும். அதையும் மீறி ஒரு நடிகை தன்னோட படத்தில் 2 நிமிஷம் வசனம் பேசிட்டாலும் உடனே பறிஞ்சு கட்டிட்டு வந்துடுவீங்க. எங்கே உங்களுக்கு ரோசம் வருது, எப்படி வருது? தெரியாதனமா அந்த நடிகனுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டா போதுமே, நடிகனுக்கு பின்னாடி போறவனுங்களாம் முட்டாளுங்க அப்படி நீங்க. ஆமா ஆமா, நாங்க முட்டாளுங்க தான், ஆனா அடி முட்டாளுங்க கிடையாது. எப்படி? இந்த தெர்மா கோலை போட்டு வைகை அணைய மூடுறது, வைகை அணைய மூடுறது. ஜனங்க சோப்பு போட்டு குளிக்கிறதுனாலதான் நொல்லையாத்துல நுழை பொங்குது. டெல்லியில் இருக்கிற கொசு தான் ஆம்னி பஸ்ஸை பிடிச்சி வந்து தமிழ்நாட்டில் டெங்குவை பரப்புது. தேங்கி நிற்கிற தண்ணியில தான் லாவண்யா கொசு உருவாகுது, லாவண்யா. இப்படி அறிவுபூர்வமாக இறங்கி மக்களுக்காக அரும்பாடு படுற முட்டாளுங்க, அடி முட்டாளுங்க நாங்க கிடையாது. புதிய இந்தியா, புதிய இந்தியா, புதிய இந்தியா. இன்னைக்கு ஒரு இந்தியா பிறகுது, நாளைக்கு ஒரு இந்தியா பிறக்க போகுது. இப்படி பிறக்கிற பிள்ளைங்கள்லாம் மூல வளர்ச்சி இல்லாம பிறந்தா நாடு எப்படா முன்னேறும், எப்படி முன்னேறும்? பாவடா எங்க பாரத மாதா விட்டுகிடாடே, அவன் எப்ப பிரசவ வலி தாங்காம சாக போறான்னு தெரியல. இந்த கொடுமைக்கு மத்தியில இனி வரப்போற காலங்கள்ல எலெக்ஷன் வந்துருச்சு, எனக்கு ஓட்டு போடணும்னு எவனாவது, இப்ப ஆட்சியில் இருக்கிற எவனாவது என் வீடு வாசப்படிய தேடி வந்து நின்னீங்க?